டிஎன்பிசி மாணவர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே வந்து ஃபஸ்ட் சிவியில் செலக்ட் ஆன நபர்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் அத்தனையுமே நீங்கள் வந்து வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா வந்து இன்னும் குறைவான நாட்கள் மட்டும்தான் வந்து இருக்குது, இன்னும் 20 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து கடைசி டைமில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் சரியாக ஓப்பன் ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சின்ன இதாயிரும். அதனால் வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கும் அத்தனையுமே நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு அப்லோட் பண்ணிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரசு இசேவை மையங்களை மட்டும்தான் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கே வந்து இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்து தெரியாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து இந்தந்த மெத்தடெலாம் நீங்கள் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணணும். நீங்களே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்குறதுனா செகண்ட் சி வருமா அல்லது வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருக்குது. வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேகன்சி எல்லாமே இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து சிவி அட்டன் பண்ணும்போது நிச்சயமாக வந்து வேகன்சிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் சி வருமா, அப்படி செகண்ட் சி விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து இந்த ஃபஸ்ட் சிவிலேயே வந்து கிட்டத்தட்ட 10,000 போஸ்டிங்கு 20,000 நபர் இருக்காங்க. இந்த 20,000 பேர்த்தில் வந்து எடுப்பாங்களா இல்லை வந்து கூடுதல் வேறு நபர்களை வந்து எடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் எலிஜிபிளில் கிட்டத்தட்ட வந்து 500,000 பேருக்கு மேலே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த பணி வாய்ப்பு கொடுக்க மட்டும்தான் வந்து இந்த ஒரு மெத்தடை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்க டிஎன்பிசி தரப்பு வந்து சொன்னது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா நாங்கள் வந்து எங்கள் மேலே குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த தோல்வி அடைந்த நபர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வந்து ஜாப்புங்கிறது கொடுத்துருவோம், அரசு வேலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே டிஎன்பிசி தரப்பு வந்து ஆஃபீஸராக சொல்லிட்டாங்க. அப்படி ஒருவேளை செகண்ட் சிவி வர மாதிரி இருந்தால் வந்து அந்த நபர்களுக்கு மட்டும்தான் வருமே தவிர இப்போ நீங்கள் இப்போ அட்டன் பண்ணுற நபர்களுக்கு செகண்ட் சிவி வர வாய்ப்பே கிடையாது. கூடுதல் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால் அந்த 20,000 பேர்த்தில் இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் வந்து ஜாப்புங்கிறது கிடைக்க போகுது. இந்த ஃபஸ்ட் சிவிலே பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா சங்கரன் கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைப் ரீட்டிங்கில் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து லைன் பிளைனாக வந்து அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. ஆனால் வந்து டிஎன்பிசி தரப்பு வந்து சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டைப் ரீட்டிங் இன்ஸ்டியூட் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் வந்து தேர்ச்சி சதவீதம் வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லி டிஎன்பிசி தரப்பு வந்து அதிகாரிகளை சொல்கிறாங்க. நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.